ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து அதாவது சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புருஷ தத்துவப்படி பதினொன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய லாப ராசியாகவும் கேம ராசியாகவும் விளங்கக்கூடிய கும்ப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் ராஜாவாகவும் நீரசாதிபதி என்ற அமைப்பாகவும் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரு அதனால இந்த சனி பகவான் வந்து ராஜா அப்படிங்கிற முதன்மை ஸ்தானத்தில் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த ஏழரை சனியில் கூட மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்

காரியிருக்குது ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மறுக்க முடியாத நன்மை தீமைகளும் நடந்திருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ராஜாவாக அதே சமயத்தில் நீரசாதிபதியாக ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறதுனால ஏழரை சனியாகவே இருந்தால் கூட மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பல லட்சங்கள் சில கோடிகள் போட்டு நாம் வந்து பிசினஸ் பண்றோம் தொழில் பண்றோம் அப்படிங்கிறத விட எந்த விதமான முதலீடு இல்லாமலேயே உங்களுடைய வாய் பேச்சு மூலமாகவே மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்துகிட்டு இருக்கும் வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில உள்ளவங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க ஆடு மாடு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளவங்க கோழி முட்டை விற்பனை செய்கிறவங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதில்லை சாதாரணமாக பாதை அதாவது சாதாரணமாக பாதையில்

அதனால் தன பன சம்பத்துக்கள் அதிகமாக வந்துகிட்ருக்கும் எவ்வளவோ கடன் தொல்லை இருந்தது கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு கௌரவம் போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த சுபகிருத வருட தமிழ் புத்தாண்டு அமையும் அடுத்து கால தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாகவும் கடைசி ராசியாகவும் விளங்கக்கூடிய மீன ராசியை பொறுத்தளவுக்கு சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சுபகிருது வருஷத்தில் தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மந்திரி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரையில் கிடைக்காத மதிப்பு மரியாதை இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும் பொதுவாகவே நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன் தன்னுடைய மனைவியை பத்தியோ தன்னுடைய கணவரை பத்தியோ பெருமையாகவோ ஆறுதலாகவோ நிறைய பேர் நினைச்சுக்கிறது ஆனால் மற்றவங்களை பத்தியோ பக்கத்து வீட்டை பத்தியோ பெருமையாக பேசக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத எதார்த்தம் ஆனால் பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி தன்னுடைய புரசன் தான் மேன்மை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைய போகுது அதே மாதிரி உலகத்தில் வந்து எவ்வளவுதான் ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதாவது எவ்வளவு வேறு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் மனைவி சொல்லுதான்ந்திரம் மனைவிதான் உண்மையானவள் அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக ஆண்களுக்கு தமிழ் புத்தாண்டு அமையும் என்னை பொறுத்தளவுக்கு மனைவி சொல் அப்படிங்கறதுல வந்து மந்திரம் இருக்குதோ இல்லையோ ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய சொல்லு தந்திரம் விஷயத்தை இந்த தமிழ் அமைய போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே ஆறுதலாக யாராவது அந்த பேசுறாங்க ஆழமாக நம்பக்கூடிய ஏமாற்றம் இருந்துட்டு இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்ல இருந்தாலும் உப ஜெய ஜெயலாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி ஆட்சிபெற்று உதவி அப்படிங்கிறது நீங்கள் தேடி போய் உதவி கேட்டு கடந்த காலங்களில் கிடைக்காம இருந்தால் கூட உங்களை நாடி வந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் மங்கள காரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய அடிமனசுல ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் அடமானம் வச்ச அசையா சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் தனஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி அதாவது ருண ரோக சத்துருஸ்தான அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால இந்த போட்டி பொறாமை மூலமாக எதிர்ப்பு மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முயற்சியில் வந்து முன்னேற்றம் கிடைக்குது தன்னுடைய உழைப்பில் வந்து ஏதோ தகுதி கிடைக்குது அப்படிங்கிறத விட அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படும் பொழுது அதன் மூலமாக நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது அதன் மூலமாக பெரிய பெரிய செல்வாக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா நிறைய மனுசாருக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு சொல்லலாம் காரில் கூட வந்து நம்ம சாதாரண வேகத்தில் போயிட்டு இருப்போம் இன்னொருவர் வந்து அதை விட குறைவான வேகத்தில் போயிட்டு இருப்பார் நேரமாச்சு அப்படிங்கறதுக்காக தன்னுடைய காரை வந்து வந்து அந்த அந்த முன்னாடி போற காரை முந்தி போகும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம காரை பார்த்துட்டு தான் அவர் முந்தி போவார் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒருவர் முன்னேறுவதை தான் அடுத்தவர்களுக்கு போட்டி வருது பொறாமை வருது அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வருது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முத்தாய்ப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொறுமைக்கான பெருமை அப்படிங்கிறத விட பொறாமை மூலமாகவே பெருமை கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும் பொதுவாகவே சமையல் சம்பந்தப்பட்ட இந்த கேட்டரிங்னு சொல்றோம் இல்லையா அந்த சமையல் சம்பந்தப்பட்ட கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அல்லது வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஏற்கனவே வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் சமையல் சம்பந்தப்பட்ட தொழிலாளியாக உள்ளவங்க சமையல் சம்பந்த நம்ம தொழிலாளின்னு சொல்ல முடியாது கலைஞர் சொல்லலாம் அந்த மாதிரி சமையல் கலைஞராக உள்ளவங்க மிகப்பெரிய பிரபல்யவங்களை சந்திக்கக்கூடியது அல்லது நாட்டிலேயே முதன்மை பதவியில் உள்ளவங்களை சந்திக்கக்கூடியது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை முதன்மை தகுதியில் உள்ளவங்களுடைய பாராட்டு அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கக்கூடியது இந்த மாதிரியான நல்ல நல்ல சூழ்நிலைகள் இந்த வருடம் முழுவதும் மெல்ல மெல்ல நடக்கும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மந்திரியா இருக்கிறதுனால அதே சமயம் புத்தாண்டு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று மேல மிகப்பெரிய மேன்மைகளை நன்மையாக மென்மையாக சந்திக்க முடியும் தமிழ் புத்தாண்டு தாரக மந்திரம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் डॉक्टर के राम